மக்களுக்கான கட்சி என்ற நிலைக்கு வந்து வருது அப்படிங்கிறது காலகாலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று
நீண்டு நீடித்திருக்குது என்பதை காலகாலமாக அரசியல் உள்ள வரலாறு இந்த முக்கிய தகவலை எடப்பாடி அவர்கள் நினைவு கூற மறந்து விட்டது தான் பெரும் சோகமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் 20 நாட்களில் தான் செய்த தவறுகளை உணர்ந்து அதிமுகவின் உண்மை கொள்கைகளை மனதில் ஏற்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் அவர்கள் மக்களுக்காக எந்த சிறப்பான பணிகளை செய்தார்களோ அதை உயிருக்கும் மேலாக உறுதியுடன் செயல்படுத்துவோம் என்ற உறுதியோட அடிப்படையில் அதிமுகவின் உண்மை விசுவாசிகளோடு இணைந்து சசிகலாவையும் இணைத்து கொண்டு அதிமுகவுடைய வலிமை சேர்த்தால் மட்டுமே வரும் நாட்களில் அதிமுக என்ற மிகப்பெரும் சாம்ராஜ்யம் தமிழகத்தில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போவோம். ஓபிஎஸ் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஜால்ரா தட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஓபிஎஸ் அவர்கள் வந்து நடுநிலைவாதியாக இருந்ததின் காரணமாக அவர் சம்பந்தமாக பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆக மொத்தத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய நபர்கள் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால அதிரடியாக அதிமுக சசிகலாவுடைய கைவசம் போவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு முற்போக்கு அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இதை தான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமும் உறுதிப்படுத்திகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.